நீலகிரி மாவட்டம் உதகை வருவாய்த்துறை மூலமாக சமூக இடைவெளி முகக்கவசம் போன்ற விதிகளை பின்பற்றாத 5 கடைகளுக்கு வட்டாட்சியர் திரு குப்புராஜ் அவர்கள் தலைமையில் வருவாய் ஆய்வாளர் பொதிகைநாதன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அருண் கலையரசன் ஆகியோர் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு விதிகளை பின்பற்றாத கடைகளுக்கு சீல் வைத்தனர். வணக்கம் அன்புராகம் நேயர்களே வருவாய்த்துறை சார்பாக இன்னைக்கு மார்க்கெட் பகுதியில் 5 கடைகளுக்கு வந்துட்டு சீல் வச்சுருக்காங்க காரணம் என்ன அப்படின்றப்போ சமூக இடைவேளை மாஸ்க் போன்றதெல்லாம் அணியலன்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அறிவித்திருக்காங்க எப்படின்னா சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கடை நடத்திட்டு இருக்காங்களே கூட்டமாக அதிகம் சேர்த்து கடை நடத்துகிற கடையெல்லாம் சீல் வைங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் நம்ம வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் வந்து காலையிலே வந்து இந்த மாதிரி கடையில் சென்னை மொபைல்ஸு சத்யா ஸ்டோரு அப்புறம் இந்த அணி ஐயங்கார் பேக்கரி இதெல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது போய் என்னென்னு பார்த்துட்டு சீல் வைங்கன்னு சொல்லி எங்களை வந்து அறிவுறுத்துனாங்க அதன் பேரில் நாங்கள் வந்து சென்னை மொபைல்ஸு சத்யா ஸ்டோரு இந்த ஐயங்கார் பேக்கரி அதுபோக ரெண்டு மொபைல் ரீசார்ஜ் கடைங்க இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சீல் வச்சுருக்கோம் இந்த நடவடிக்கை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தொடர்ந்து செய்ய சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா கடைக்காரங்க வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க மக்களை வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வைக்கிறது இல்லை வியாபாரத்தை மட்டும்தான் குறிக்கோளாக பார்க்குறாங்க எந்த ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை ஸோ அதனால் நம்ம இந்த நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம் ஓகே ஊட்டி எந்த லிமிட் வரைக்கும் உங்களை நீங்கள் பார்க்க முடியும் நான் டவுன் லிமிட்டு என்னோடது நான் வருவாய் ஆய்வாளர் டவுன் லிமிட்டு எங்களோடது ஸோ இந்த டவுன் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் வருவாய் கோட்டாச்சியர் அறிவுறுத்தல் பேர் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம் ஸோ நேர்களே கடை வந்துட்டு உடனடியாக சீல் வச்சுருக்காங்க ஒரு 5 கடைகள் அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்னென்னா டோட்டலாக வந்துட்டு அந்த மாஸ்க் போடாமையோ இல்லை சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாத கடைகளை உடனே கண்டறிஞ்சு அதுக்கான சீலும் வச்சுருக்காங்க இவங்க ஊட்டி ஃபுல்லாக இதே மாதிரி கடைக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு ஏதாவது கடைகளை கூட்டம் இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த கடைக்கு வந்துட்டு சீல் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாம் அந்த சமூக இடைவேளையோட அந்த பேசிக் நீட்ஸ் அந்த சோப் வாட்டரு அந்த சானிடைசர்ஸு அதெல்லாம் வச்சுக்கோங்க மாஸ்க் போட்டு வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த 3 ரீசன் தான் அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க மாஸ்க் போட்டு வியாபாரம் பண்ணும் அதேமாதிரி வீட்டுக்கு ஷாப்புக்கு முன்னாடி சானிடைசர்ஸ் அப்படின்லாம் சோப் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த 3 விஷயம் இல்லாத உடனடியாக கடைகளுக்கு வந்துட்டு சீல் வைக்கிறாங்க இன்றைக்கி உதகை பொறுத்த வரைக்கும் 5 கடைகளுக்கு வந்துட்டு சீல் வைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துருந்தோம் இன்னொரு அப்டேஷனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்
வணக்கம் அன்புராகும் நேர்களே. இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத கடைகள், அதேமாதிரி மாஸ்க் போடாத கடைகள் எல்லாம் கண்டறிஞ்சு தாசில்தார் அவர்கள் மற்றும் ஆர்ஐ அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி சீல் வைக்கக்கூடிய அந்த காட்சிகளாம் பார்த்துருந்தோம். தாசில்தார் குப்புராஜ் சார் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ எதனால இந்த கடைகளுக்கெல்லாம் சீல்? இப்போ வந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கடுமையான உத்தரவுகள் வந்து மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே வந்து மீடியா ப்ரெஸ்ல எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் மேற்கொண்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வந்து மாவட்ட ஆட்சியர் மிக உறுதியாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைக்கு இணங்க இது மாதிரி வந்து சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாத அந்த கடைகள் மற்றும் மாஸ்க் போடாத பொதுமக்கள் அவங்கள வந்து நாங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி வந்து உதய நகர்பகுதியில் இருக்கிற பல்வேறு கடைகளில் வந்து அந்த சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகளை வந்து நாங்கள் வந்து பூட்டி இப்போ சீல் வச்சிட்ருக்கோம். இந்த நடவடிக்கையை வந்து மேலும் கடுமையாகும். இதை பார்த்து மக்கள் வந்து அந்த சமூக இடைவெளி மற்றும் அந்த மாஸ்க் போடுறத பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி அவங்களிடையே ஏற்படும் என நம்பிக்கையுடன் இருக்கிறோம். சார், இது நீங்களே கண்டறிஞ்சு இந்த மாதிரி சீல் வைக்கிறீங்களா, இல்லை பொதுமக்கள் யாராவது ஒரு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேரில் வந்துட்டு இது சீல் வைக்கப்படுது? இல்லை, நாங்களே தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் வந்து பல்வேறு டீம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அமைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்களும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போய் விசிட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் பொதுமக்கள் அளிக்கிற புகாரின் பேரிலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். சார், இந்த பேருந்து போன்றதுகளெல்லாம் வந்துட்டு அதுலேயும் சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? இல்லை, கட்டாயமாக இன்னைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அது ஊட்டி பெந்தட்டிலேருந்து ஊட்டிக்கு வந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பஸ் டிஎன்எஸ்டிசி பஸ் அதில் வந்து 40 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அதில் அலௌடு வந்து 26 பேர் தான் அலௌடு, அரசுடைய உச்சகட்ட வரம்பு அது. அதனால் மீதி இருக்கிறவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க நடந்து போயிட்டாங்க. மேற்கொண்டு பல்வேறு பேருந்துகளை வந்து நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். நன்றி சார். தாசில்தார் சார் சொல்லியிருந்த மாதிரி அந்த மாஸ்க்கு சோஷியல் டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்பல்சரி. அதே மாதிரி கடை முன்னாடி வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த சோப் வாட்டராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாத கடைகளுக்கு வந்துட்டு உடனடியாக ஆஃபீஸஸ் எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம். ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறப்போ உங்கள் ஷாப்பில் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக அதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த ஃபைன் அமௌண்ட்டு அதுமாரி கடையை சீல் வைக்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்துருந்தோம். பொதுமக்கள் வந்துட்டு ஒரு அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாஸ்க் போடாமல் எந்த இடத்துல பொதுமக்கள் போனாலும் அவங்க உடனே கையில் ஒரு ஸ்லிப் வச்சுருக்காங்க, அப்போயும் அந்த ஸ்பாட் ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். வெளியே வரப்போ எல்லாம் மாஸ்க்கு அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு தாசில்தார் அவர்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு, அதை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.